கமலஹாசன் நடிப்புல வெளியான விக்ரம் திரைப்படத்தை மையமாக வச்சு பக்காவான கைதி படத்தோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி இருக்காரு லோகேஷ் கனகராஜ். தனது குருநாதர் கமலஹாசனுக்காக விக்ரம் திரைப்படம் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தார். இந்த ஆண்டு தலை குனிந்திருந்த தமிழ் சினிமாவை முதல் ஆளாக தூக்கி நிறுத்தினார் கமலஹாசன். விக்ரம் திரைப்படம் 400 கோடி வசூல் செய்ததாக தகவல் பரவி இருந்த நிலையில தற்போது அந்த படம் 100 நாட்கள் திரையில ஓடிய நிலையில ஒட்டு மொத்தமா 50 கோடி லைஃப் டைம் வசூல் செய்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. விஜயோட பீஸ்ட், அஜித்தோட வலிமை போன்ற திரைப்படங்கள் இந்த ஆண்டு உலகம் முழுவதும் வசூலித்த தொகையை தமிழ்நாட்டுல மட்டும் நெருங்கி மாஸ் காட்டியிருக்கு கமலோட விக்ரம் திரைப்படம். அதிகபட்சமா தமிழ்நாட்டுல மட்டும் விக்ரம் திரைப்படம் 90 கோடி வசூலை ஈட்டி இருக்கிறதாக சொல்லி இருக்காங்க. விக்ரம் திரைப்படத்தை போலவே தளபதி 67 திரைப்படமும் லோகேஷ் யூனிவர்ஸ் ஆக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுற நிலையில தீபாவளி அன்னைக்கு மட்டும் அந்த அப்டேட் சொன்னா சோசியல் மீடியாலேயே சரவழி வெடிக்கும்னு ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிச்சயமா அந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுக்கும்னு ரசிகர்கள் நம்பிட்டு இருக்காங்க. விக்ரம் படத்தை தொடர்ந்து பொன்னியின் செல்வன் திரைப்படத்துக்கும் குரல் கொடுத்து அந்த திரைப்படத்தையும் 400 கோடி வசூல் படமாக மாத்திருக்காரு கமல். இந்த நிலையில அடுத்ததா சங்கர் இயக்கத்துல கமல் நடித்து வரும் விக்ரம் திரைப்படமும் 1000 கோடி வசூலை எட்டுமாங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. பிக் பாஸ் இந்தியன் 2 இந்த வயசுலயே செம்ம பிஸியா நடிச்சிட்டு வர்றாரு கமல். தளபதி விஜய் இப்போ வம்சி இயக்கத்துல வாரிசு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துல இவருக்கு ஜோடியா ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்க. இவங்க கூட சரத்குமார், ஷியாம், பிரபு, யோகி பாபுன்னு முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டு விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. மேலும் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு இந்த திரைப்படம் திரையில வெளியாக இருக்கு. இந்த நிலையில இந்த படத்தை தொடர்ந்து விஜய் இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல தளபதி 67 படத்துல நடிக்க இருக்காரு. என்னதான் இந்த படத்தோட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளி வரலனாலும் தளபதி 67 திரைப்படத்தை லோகேஷ் இயக்குறது உறுதியாகி இருக்கு. மேலும் இந்த படத்துல விஜய் 50 வயது மதிக்கத்தக்க கேங்ஸ்டர் கதாபாத்திரத்தில் நடிக்கிறதாகவும் சொல்லப்படுது. தளபதி 67 படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் சீன்கள் பொள்ளாச்சி பகுதிகளில் எடுக்கப்பட இருக்கு. இதுல விஜய் பொள்ளாச்சிக்கு வர்ற சீன்கள் மாசாக இருக்கும். இந்த சீன்கள் முக்காவாச்சி இடங்கள் பொள்ளாச்சியிலேயே எடுக்கப்பட இருக்கு. பொள்ளாச்சி கோவைக்கு இடையேயான திக்கடவு பகுதியில் உள்ள லொகேஷன்களை தேர்வு செய்து இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. விஜயை தொடர்ந்து ஆப்பிரிக்காவிலும் ஷூட்டிங் நடத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட சொந்த ஊர்ல படப்பிடிப்பு தொடங்குறதுனால அந்த பகுதி மக்கள் மிகவே உற்சாகமாக காணப்படுறாங்க. இதுக்கு இடையில தளபதி 67 படம் குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இந்த மாதம் 23 வெளியாகும்னு சமூக வலைதளங்கள்ல தகவல்கள் பரவிட்டு வந்தது. இந்த படம் மிக அதிகமான ஆக்ஷன் காட்சிகளை கொண்டிருக்கும்னு லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில இந்த படத்துல விஜய்க்கு வில்லனாக சஞ்சய் தத், அர்ஜுன், பிருத்திவிராஜ்னு மொத்தம் 6 நடிகர்கள் நடிக்க இருக்கிறதாக சொல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது வந்த தகவலின்படி இந்த படத்துல வில்லனாக சஞ்சய் தத் நடிப்பது உறுதியாகி இருக்கா. மேலும் அவருக்கு அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டு அவரை தளபதி 67 படத்துல நடிக்கிறதுக்கு லோகேஷ் ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது.